கைஸ் நல்லா டேஸ்டியான திருவாரூர் ஸ்டைலில் ஒரு அசோகா அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் அரைக்க பழுவு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதிலேயே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. நீங்கள் குக்கர்லேயே கூட நீங்கள் அரைக்கப்பளவு பாசிப்பருப்பு ஒரு கப்பளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ வெந்த பருப்பை நல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு முந்திரி சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் திராட்சை இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த முந்திரி பருப்பு வறுத்துட்டு அதே நெய்யில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இந்த ஸ்பூனால். இதையும் நல்லா வந்து கருகாமல் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. வேறொரு பேனில் நீங்கள் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1.5 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். சுகர் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ண விடுங்க. கன்சிஸ்டன்சிலாம் எதுவும் தேவை கிடையாது. நல்லா கொதிச்சு இந்த சுகர் கரைஞ்சா போதும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு மிக்சரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டுங்க. ஏன்னா பாசிப்பருப்பு சேர்த்த வகத்துக்கு உடனே அடிபிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் போல் ரெட் கலரில் நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். கலர் சேர்க்க விருப்பம்லாம் நீங்கள் சேர்க்க வேணாம். பட் இந்த ஃபுட் கலர் சேர்க்கும் போது அது பார்க்கக்குள்ள கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நெய் அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் க்ரஷ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். மறுபடியும் நான் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து திக் ஆகும், அதாவது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பேட்டர் நல்லா ஃபஸ்ட் இருந்ததை விட நல்லா திக் ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான திருவாரூர் ஸ்டைலில் அசோகா அல்வா தயாராகிடுச்சு. இந்த ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்தில் மோஸ்ட்லி வந்து கேசரி அண்ட் இது தான் அதிகமாக வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் இஸ் பை ஃப்ரம் உங்கள் நந்துபட்டன். சி யூ, பை, டேக் கேர்.